ராமலிங்க சுவாமிகள் கவிக்கு விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ராமலிங்க சாமி ஒரு செய்ய மாட்டார். அப்ப நடையிலால் அந்த கம்பீரமாக அந்த ஒரு பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவது போல் இருக்கிறார். ராமலிங்க சாமி சொல்வார், கையுற வீசி நடப்பதே நாணி, கைகளை கட்டியே நடந்தேன். ராமலிங்க சாமி படத்தை பார்க்கும்போது தெரியலாம், கை உறவீசி அப்படி பார்க்கும்போது கம்பீரமாக, கை உறவீசி நடப்பதை நாணி, கைகளை கட்டியே நடந்தேன். அப்படி பார்க்கும்போது கம்பீரமாக இருக்கக்கூடாது. உரமான இப்போ உரம்னா பராக்கிரமத்தை வெளிப்படுது. கையுற வீசி நடப்பதை நாணி, கைகளை கட்டியே நடந்தேன். மெய் உற காட்ட விரிவி வெண்துகளால் மெய்யலாம் அயுகோ மறைத்தான். என் உடம்ப மட்டும் பத்து அஞ்சு தொழில் வேண்டும் என்பதற்காக நான் உடம்பை எப்படி காட்டமா, மெய் உற காட்ட விரிவி பயந்து அந்த உடம்பு, இப்போ என்னுடைய உடம்பு இப்போ நான் பராக்கிரமசாலி தான். ஆனால் ஞானிகள்லாம் நல்லா திடமாக இருப்பாங்க, இப்போ இது நோஞ்ச போன மாதிரி இருக்க மாட்டான். ஏன்னா அவங்களாம் பாதி சாப்பிட்டு மீதி விட்டு போக மாட்டான், நல்ல வயனாக சாப்பிடுவான். இந்த ஆட்டம் மாற்றம் மதிக்கணுங்கிறதுக்காக சாப்பிடும், நல்ல நிம்மதியாக சாப்பிடுவாங்க. இந்த ஒரு அவன் தரதே உழவுண்டு தீ தான் எனக்கு பாதி தீ வச்சுட்டு போகணுங்க, அது ஒரு கௌரவம். ஆளை பார்த்தா உடம்புக்குள்ள சட்டையை கை விட்டு பார்க்க வேண்டியா இருக்குது, எந்த இடத்துல உடம்பு இருக்குன்னு. இப்படி இவ்வளோ இப்படி அவங்களாம் நல்லா நல்ல நாரெலாம் நல்லா சாப்பிடுவேன், முக்காப்பி ஒரு சோறு சாப்பிடுவேன். என் மட்டும் என்ன என்னை பற்றி என்ன பற்றி அவது அவசியம் இல்லை. மெய் உரக்காட்டே விரிவி வெண்துகளால் மெய்யலாம் ஐயோ, வெண்துகள்னா வெள்ளை துணி. உடம்பை வெளிப்படுத்தி காட்டினால் அது பாவம், மற்றவங்க ஏதாவது ஏண்டா நெஞ்சை வடித்து பேசுகிறான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு. விரிவி வெண்துகளால், வெண்துகள்னா வெள்ளை துணியால், வெள்ளை துணியில் மெய்யலாம் ஐயோகம் வரைத்தேன். வயமேற் பிரதம் நடையும் வண்ணமும் வண்ணம் வயமேற் பிரதமும் கோலமும் நடையும் அன்னலே சிறிதும் பையனான் ஊன்றி பார்த்தது இல்லை பார்ப்பினில் பயமப்படுத்து. நான் வெளியில் மற்ற பெண்கள் ஆண்கள் வருகின்ற வருவதை பற்றி அவள் என்ன நகை போட்டிருக்காங்க என்ன உடை போட்டிருக்காங்கன்னு பார்க்கவே இல்லை. வயமேற்படுதம் கோலமும் அடையும் அன்னலே சிறிதும் பையனான் ஊன்றி பார்த்ததில்லை அப்படின்னா, ஆக உடம்பை வெளிப்படுத்தி அந்த மாதிரி ஒரு உரத்தை வெளிப்படுத்தினால் திமிழ் பிடிச்சிருவோம். அப்போ கை உரமை வீசி நடக்கக்கூடாது, உரமை குடும்ப கொடுமையான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இது செய்கையால் வரும் கோபம். அடுத்து ஏழனை சிரிப்பு, சிரிப்புலேயே ரெண்டு வகை சிரிப்பு உண்டு அப்படிமா. அது சிரிப்புலேயே அது என்னடா ரொம்ப திம்பராக சிரிப்பானோ, அவமானப்படுத்துது ஏழனை சிரிப்புமா. அது வந்து சில பேர் பாவிகளுக்கு தான் அந்த மாதிரி சிரிப்பு வரும், சிரித்தே சில பேர் பாவியாகும். அடே என்ன சிரித்தே பாவியாகனா அப்படியா, அது ஒரு வகையான சிரிப்பு, அது அவர்களுக்கு அவர்களுக்கு உரியதாக நமக்கு தெரியாது. சில பேர் ஏழனை சிரித்தே பாவியாகும், ஏழனை சிரிப்பு அகங்கார சிரிப்பு வீரகர்ச்சனை, வீரகர்ச்சனை இருக்காது. ஆக அடுத்தது சிரித்து பாவியாதல், நடந்து உடத்தை உடம்பை காட்டி பாவியாதல், அதே சமயத்தில் எச்சு திப்பி பாவி ஆவான்னா கேட்கணும், அறத்தை கேட்கணும். எச்சு துப்புனா காரி துப்புவான், அசிங்க ரோட்லேயே ரோட்லேயே நடு ரோட்லேயே துப்பிட்டு போவான், பல பேர் அசிங்கப்படுவான். போக்குவரத்து போக்குவரத்து உள்ள இடத்துல காரி திப்பியிருந்தானா போவாதான், அது பார்க்குறவன் பூரா அறுவருப்பா நினைப்பான், அது எச்சு திப்பி பாவம், சிரித்து பாவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.